சீனர்களுக்கு முறைகேடாக விசா பெற்றுத் தந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இரண்டாம் நாளாக இன்றும் விசாரணைக்கு நேரில் ஆஜரானார். சீனர்கள் சட்டவிரோதமாக இந்தியா வருவதற்கு 2010 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 260 விசாக்கள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு முறைகேடாக விசாக்கள் வழங்கியதாக சிவகங்கை காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த 17 தேதி அவர் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தியது. விசா முறைகேடு வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐயை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. விசா முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து திரு கார்த்தி சிதம்பரம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேற்று நேரில் ஆஜரானார். அவரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இரண்டாம் நாளாக இன்றும் திரு கார்த்தி சிதம்பரம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார்.